வெளியில போய் உழைக்கிறவங்களை விட வீட்டுல வேலை பாக்குறவங்க தான் அதிகமா உழைக்கிறாங்க. ஒரு பொம்பளை தினமும் வீட்டு வேலை செய்யறதுக்காக வீட்டுக்குள்ளேயே நடக்கிற தூரம் 5 கிலோமீட்டரா. காலையில எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திருச்சு, காஃபி போட்டு மத்தவங்களை எழுப்பி, டிஃபன் பண்ணி, குழந்தைங்களை சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி, புருஷன் ஆபீஸ்க்கு புறப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கிறத எடுத்து வாயில போடுறதுக்குள்ள காலையில 10:30 ஆயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் போட்டு தோச்சு எடுத்து மத்தியானம் சாப்பாடு செஞ்சு, இதுக்கு நடுவுல காகிரிக்காரன் ஈபிக்காரன் வந்து காலிங் விளையாடுவாங்க. அவங்களுக்கும் பதில சொல்லிட்டு பேங்குக்கு போய் பில்ல கட்டிட்டு அந்த வேலை இந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வந்துரும், ஆபீஸ்ல இருந்து புருஷன் வந்துருவாரு. அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி முடிச்சு கழுவி நிமிரத்துக்குள்ளற சொல்ற எனக்கே இவ்வளவு மூச்சு வாங்குது. செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த வேலையெல்லாம்? என் பொண்ணு அழகா பொறுப்பா செய்வாங்க. மறுபடியும் ஒட்டுமொத்தமா நம்பிக்கையே இல்லாம தான் இருந்தேன். இப்போ நீங்க செய்யற வேலைய பாக்க பாக்க தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. நீங்க வெளியில வாங்க அங்கிள், உங்களை நேர்ல பார்த்து நிறைய பேசணும். நிச்சயம் வரமா, அப்பாட்ட போனை கொடு. லைன்ல தான் இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? கொடு கொடு. சொல்லுங்க கலிவர்தன். அனன்யாவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கேன் சார், நீங்க ஹாஸ்பிட்டல்லே இருந்து கவனமா பாத்துக்கங்க சார். கவலையே படாதீங்க கலிவர்தன், நீங்க நினைச்சதை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஜெயில வேற ஏதாவது வசதி வேணும்னா சொல்லு. இல்ல சார், இல்ல சார், நானே பாத்துக்கிறேன். தேங்க் யூ வெரி மச் சார். பை பை சார். யார் என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவன் கிட்ட நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த செகண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாவம் அத்தை, அவங்களுக்குள்ளேயும் ஆசை பாசம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் என்ன, அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் அவங்களால மறக்கவே முடியல. அது மட்டும்தான் உறுத்திக்கிட்டே இருக்கு. அத ஒரு பெரிய அவமானமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிதான் நான் அதை அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, எத்தனை நாளைக்கு? நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஆனந்தி கல்யாணத்தினால யாருக்கு நன்மை கிடைச்சதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பெரிய நன்மை கிடைச்சிருக்குங்க. என்னோட ஹல்க்கு என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. என்னாச்சு? இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ ஆகி போய் தான் நீ செஞ்ச துரோகத்துல மறந்து போயிருந்த. அம்மா ஞாபகப்படுத்தணும் தான் நான் செஞ்ச தப்பு எனக்கே உரைக்குது. அத்தை ஏதோ எதுங்க துரோகம்? அத நானா செஞ்சேன்? வேற யாரு பண்ணா? அம்மா சொன்னது சரிதான். நாலு மல்லிகைப்பூ மேலப்பட்டு உரசினதும் மான ரோஷத்தை விட்டு உன் முன்னாடி சுத்திட்டு இருந்திருக்க. சே, எப்படி மறந்த அந்த துரோகத்தை? எத்தனை தடவை சொல்றது? சத்தியமா நான் அதை செய்ய வாய முடு கண்மணி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவன் மேல பழிய போட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? ஐயோ, எனக்கு வந்த அலர்ட் மெயில கூட நான் உங்ககிட்ட காமிச்சானா நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் இப்ப என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க. கண்கலங்கனா
நான் உன்ன நம்பிடுவேனா? இந்த நாடகலாம் இங்க வேண்டாம். எப்படி தான் நான் உங்களை நம்ப வைக்கிறது? ஏன் இப்படி கண்ணை மூடிக்கிட்டு என்ன வெறுத்து ஒதுக்குறீங்க? செஞ்சது எல்லாம் தான் கோபி, ஆனா பழி எல்லாம் ஏ மேல. இன்னொரு வாட்டி என் தம்பி போய் தப்பா பேசுன, நடக்கிறது வேற. சும்மா ஆதாரம் இல்லாம பழிய போட்டுக்கிட்டு இப்படி போய் சொல்றீங்க, உங்களுக்கு வைக்கமா இல்ல? ஐயோ கொல்லாதீங்க, சத்தியமா நான் இந்த மேல ஆய முடிஞ்சு சொன்னேன். வீட்டுக்கு நான் நல்லது பண்ணிட்டா உன்னை நம்பிடுவேனா? ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி சீனை போட்டு என்னை வளைச்சு உன் மடியில போட்டுக்கலான்னு பாக்குறியா? நான் உனக்கு பழைய அப்பாவை செழியனு இல்ல. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? பழைய செழியன் புது செழியன் என்னது இது? எப்பவும் நீங்க நீங்களா? போதும், என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். என்கிட்ட வந்து கொஞ்சம் கூடவே பேசி டிஸ்டர்ப் பண்ணாத. பேசி பேசி டென்ஷன் பண்ணிக்கிட்ட. நான் வேற யார்கிட்ட பேசின? கட்டின புருஷன் கிட்ட தானே? ஏய், இந்த புருஷன் பொண்டாட்டின்றதெல்லாம் கதவை தாண்டி வெளியில போன அப்புறம் தான். உள்ள வந்துட்டா நீ யாரோ நான் யாரோ அவ்வளவுதான், புரிஞ்சுக்க. அப்ப என்ன நம்பவே மாட்டீங்களா? நம்புற மாதிரி நீ எதுவும் பண்ணலையே. இப்ப என்ன? அது கோபி தான் பண்ணாங்கிறதுக்கு உங்களுக்கு ஆதாரம் வேணும். அதை நான் நிரூபிக்கிறேன், நாளைக்கே நிரூபிக்கிறேன். இது எல்லாம் செஞ்சது அவன் தானே நிரூபிச்சுட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன். என்ன வேணா பண்ணி தோல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இப்ப தூரம் போய் தோல. உணர்ச்சி வசப்பட வேண்டிய நேரம் இது இல்லம்மா. அவங்க இங்க வரவழைச்சிருக்கிறதே நம்ம டிராமா தான். இதுல கோவப்பட என்ன இருக்கு? ஐயோ, அது நான் இருக்க வேண்டிய இடப்பா, அது நான் சாஞ்சு தூங்க வேண்டிய தோல். அதுல அந்த வேலை பாக்குறவ எவ்வளவு உரிமையா சாஞ்சு தூங்குறா டாட். அப்படியே ஆத்திரத்துல தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. வேண்டாமா, கொஞ்சம் பொறுமையாரு, மெல்ல மெல்ல அந்த இடத்துக்கு உன் அனுப்பிச்சிடலாம். கொஞ்சம் அமைதியாருமா. நீ விட்டுட்டு ஓடி போனவன், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். அப்ப போய் டாக்டர் சீக்கிரமா வர சொல்லுங்க. வர சொல்றமா. அம்மாவுக்கு நான் இன்னும் ஃபோன் பண்ணேன், ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்க, வழி விடு. அப்படினா நீ மட்டும் வா, அவளோ உள்ள வர கூடாது. அத சொல்றது உனக்கு ரைட்ஸ் கிடையாது, போ. அப்படி வா. நந்தி, ஷூ மா. அத்தை, நீ கொண்ணு இல்லமா, வா. திரு கியானு, எனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி ஹாஸ்பிடல்ல? அம்மா அம்மா அம்மா, நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதம்மா, உனக்கு ரொம்ப முடியல, நீ அசையாம அப்படியே படு, பேசாத. எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு என்னாச்சு? தெரு, நீ ஆனந்தி எப்ப வந்தீங்க? என்ன ஆனந்தி அப்படியே வந்து நிக்கிற? அம்மா, இந்த நைட் எனக்கு கால் வந்ததுமா, உடனே பதில் அடிச்சு வந்துட்டோம் இங்க. ஐயோ, சாந்தி முகூர்த்தம் நடக்கலையா? இதுக்காகவா ஓடி வந்தீங்க? அதனால என்னம்மா, அதெல்லாம் எப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம்,
உங்க உயிர் முக்கியம் இல்லையா? ஆனந்தி, என்னமா இது? அப்பதான் கண்மணி எங்களை உள்ள அனுப்பிட்டு போனா, உடனே போன் வந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டோம். ஐயோ, என்னால எல்லாம் பாழா போச்சா? எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டேனா? அம்மா, உனக்கு ஹார்ட் அட்டாக், நீ ரொம்ப பேசாத, டாக்டர் வர வரைக்கு கொஞ்சம் படுத்துரு. ஹார்ட் அட்டாக்கா? என்னடி சொல்ற? அட்டாக்னா வலி வரணுமே, எனக்கு வலி ஒண்ணு இல்லையே, மயக்கம் போட்ட மாதிரி தான் இருந்தது, ஒண்ணும் புரியலையே. என்னது, வலியே இல்லையா? ஆமாப்பா, கொஞ்சம் கூட வலியே இல்ல, ஏதோ தூங்கி எந்திரிச்ச மாதிரி தான் இருக்கு. என்னப்பா நடக்குது? அம்மா, கொஞ்சம் கூட வலியே இல்லையாம்மா? இந்த கை கால் குடைச்சல், மூச்சு திணறல், அந்த மாதிரி ஏதாவது இல்லையப்பா? ஒண்ணும் இல்ல. அம்மா, நீ சும்மா இரு, நீ பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே புத்தன் விழுந்துட்ட தெரியுமா? எனக்கு உயிரே போயிடுச்சு. அப்புறம் தான் பதறி அடிச்சுட்டு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் இவன் வந்தான். அனு, அது எப்படி வலி இல்லாம இருக்கும்? அதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, பெயின் கில்லர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதான் வலி தெரியாம இருக்கும். ஐயோ, இந்த டாக்டர் வேற வந்து தொலைய மாட்டேங்கிறான். அது இப்ப, ஆனா மயங்கி விழுறதுக்கு முன்னாடி வலி தெரிஞ்சிருக்கணுமே, சின்ன சிம்டமாவது இருந்திருக்கணுமே. கொஞ்சம் நகருங்க சார், அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்க. ஏன் இவ்வளவு பேர் வந்து பேசிட்டு இருக்கீங்க? நர்ஸ், இன்ஜெக்ஷன் எடுங்க. டாக்டர், எனக்கு என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க? இவ வேற எனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்றா? ஆமாம் மேடம், உங்களுக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக். எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையே, சின்ன வலியை கூட நான் அனுபவிக்கல. இப்ப கூட ஏதோ தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, டயர்ட்னஸ் கூட இல்ல. என்ன டாக்டர் இது? அம்மா எப்படி சொல்றாங்க? நீங்க ஹார்ட் அட்டாக் சொல்றீங்க, அது எப்படி வலி இல்லாம ஹார்ட் அட்டாக் வரும்? அவசியம் இல்லை மிஸ்டர் திருமுருகன், ரேர் கேசஸ்ல வலி இல்லாம கூட வரும். வலியை உணர்றதுக்கு முன்னாடியே இவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. பிளாக் எவ்வளவு பெருசா இருக்குன்னு ஆஞ்சியோ பண்ணி தான் பாக்கணும். அவன் அப்படிதான் ஏதாவது தொண தொணன்னு பேசிட்டே இருப்பான். அம்மாக்கு அடுத்து என்ன பண்ணணும் டாக்டர்? ஆஞ்சியோ ரிசல்ட் வரணும். அது வந்தாதான் வெறும் மாத்திரையில குணப்படுத்த முடியுமா, இல்ல ஸ்டென்ட் வைக்கணுமா, இல்ல பைபாஸ் பண்ணணுமான்னு டிசைட் பண்ண முடியும். ஆனா டாக்டர், அம்மா சொல்றத வச்சு பார்த்தா பேஷண்ட்டுக்கு என்னங்க தெரியும்? அவங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு டாக்டருக்கு தான் தெரியும். டெஸ்ட் ரிசல்ட் சொல்றதத்தான் டாக்டர்ஸ் நம்ப முடியும். திரு, இதுக்காக நீங்க ஏன்ப்பா பதறி அடிச்சுக்கிட்டு வரணும்? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, உடம்பு தெளிவா. தூங்கிடுங்களா டாக்டர்? ஆமா, தூக்கம்தான். அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அது எப்படி டாக்டர், சின்ன வலி கூட தெரியாம இருக்கும்? ஏய், டாக்டர் தான் சொல்றாங்கல்ல, திரும்ப திரும்ப வலிக்கல வலிக்கலன்னே சொல்லிட்டு இருக்க, தூக்கத்துல அட்டாக் வந்து வலி தெரியாம இருந்தவங்களை பத்திலாம் உனக்கு தெரியாதா? நல்ல வேலை அம்மாவை நம்ம காப்பாத்திட்டோம், இதுவே பெரிய விஷயம். திரு, ஆண்டி இவ்வளவு சீரியஸா இருக்கிறப்போ நீ பாட்டுக்கு ஏதோ சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்க. இவதான் ஏத்தி விட்டாளா? இவதான் சந்தேகத்தை கலப்பி விட்டாளா? ஆண்டி உன்னை பெத்தவங்க, அவங்க மேல அக்கறையோட டாக்டர் சொல்றாங்க, அதையே நம்பாம பேசிட்டு இருக்கியே. சார் ப்ளீஸ், டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. சந்தேகத்தை பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. உண்மையிலேயே அத்தைக்கு உடம்பு சரியில்லையா, இல்ல வேற ஏதாவது நடக்குதா? நிச்சயம் சம்திங் ராங் ஆனந்தி, என் மனசுக்கு தப்பா தான் படுது. என்ன அனுது, டாக்டர் சொன்னதை அவன் நம்பின மாதிரியே தெரியல. அவன் ஏதாவது குட்டை குழப்பினானா என்ன பண்றதுன்னு தெரியலையே. எனக்கும் அதான் ஒன்னும் புரியல அனன்யா. Thank you.
எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஏதோ சொதப்பிட மாட்டே. அதெல்லாம் மாட்டேன். என்ன உள்ள லைட்டா உதறிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான். சொதப்புன அம்மா கிட்ட சொல்லி சோறு போடாம கட்டி வச்சு உதைக்க சொல்வேன். கரெக்டா சொன்னபடி நடிக்கணும். நீயும் ஆனந்தி யாருக்கு வேணா போலீஸ் ட்ரெஸ் கொடுத்து நடிக்க சொல்லுவீங்க. நடிப்பெல்லாம் பின்னிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க தண்டியார் பெட்ட சிவாஜி கணேசன் நீ தான்டான்னு. ஆனா உள்ளுக்குள்ள லைட்டா கொஞ்சம் ஷேக்கிங் இருக்குது. ஒரு கட்டிங் போட்ட தெம்பாயிரம் போய் போட்டு வந்துட்டுமா? அசிங்கப்படுத்தாதுப்பா. காக்கி ட்ரெஸ் போட்டதே தப்பு. இதுல கட்டிங் வேற போடணுமா? இந்த ட்ரெஸ் கேவலப்படுத்த கூடாது. வரவங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. கண்ணாடி எங்க? எடுத்து போடு. உள்ள இருக்குது. ஒரிஜினலே வருது. பயத்துல இது வேற கீழே விழுது. எந்த ஸ்டேஷன் சார்? இன்ஸ்பெக்டர் சார். நீ கான்ஸ்டபிள். யாரு யார கேள்வி கேட்கணும்? சாரி சார், நீங்க தான் சார் என்ன கேள்வி கேட்கணும். இந்த ஏரியால உங்களை பார்த்ததே இல்ல, அதான் சார் கேட்டேன். இந்த பொண்ணுக்கு பிரச்சனை, டார்ச்சர் பண்ண இந்த பக்கம் வரானான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த ஸ்டேஷன்? இங்க தான் சார், இதே ஏரியா ஸ்டேஷன் தான் சார். நீ இப்போ வேலைய முடிச்சிட்டு நானே வந்து உன் எஸ்ஐ கிட்ட பேசுறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். போ. எஸ் சார். அந்த மேல கோபி தான் அனுப்புனான்னு சொன்னேன். நீங்க நம்பல, ஆதாரம் கேட்டீங்க. எவிடன்ஸோட நிரூபிக்கிறதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். எவிடன்ஸா? அதுக்காக போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏதோ தப்பா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்லங்க, நான் போலீஸ் கிட்ட ஏதோ பாத்துக்கிறேன். நீ பேசாம சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபேமிலில ஒரு சின்ன பிரச்சனை, அதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நான் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் உங்க சொல்லிடுறேன் சார். இதை பெருசு பண்ண நான் சொன்னேன்ல, யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு. மாப்பிள்ள சரியா என்ன யாரு நினைச்ச? நான் தான் சிகாமணி. மாமா, என்ன கூத்து இது? மாப்பிள்ள, என் பொண்ணு உண்மையா ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னு சொன்னா வண்டி வாடகை 6000 ரூபா, ட்ரெஸ் வாடகை 250, மீசைக்கு 100, இவ்வளவு செலவழிச்சு ஒரு பிளான் போட்டிருக்கிறோம். தயவு செஞ்சு சவுண்ட் விடாம உள்ள ஏறி உட்காந்து நடக்கிறத மட்டும் பாருங்க மாப்பிள. என்ன பண்ண போறீங்க மாமா? கவலைப்படாதீங்க மாப்பிள, என்கவுண்டர் எல்லாம் பண்ண மாட்டோம். உண்மைய எப்படி வர வைக்கிறேங்கிறத மட்டும் பாருங்க. அப்பா, சிம் 2ல கால் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு தெரியாத நம்பர். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். யாருக்கு மாமா கால் பண்றீங்க? நடக்கிறத மட்டும் சைலண்டா வேடிக்கை பாருங்க. அப்பா, உங்க வாய்ஸ் தெரிஞ்சிட கூடாது, கரெக்டா பேசுங்க. ஹலோ, யாரு? யாரு? கோபிநாதா? ஆமா சார், நீங்க? நான் சைபர் கிரைம்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் பேசுறேன் சார். எதுக்கு சார் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? யோ, நீ அந்த சர்க்குணத்தம்மா பையன் தானயா? தண்டார் பட்டல தானே இருக்கிற? ஆமா சார். நீ பண்ண ஒரு பெரிய பிராடு தனத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிலாம் எதுவும் பண்ணல சார். நானு எல்லாம் தெரியும்டா. நீ யாரோட மெயில் ஐடிய திருடின, அதுல இருந்து சிஎம் செல்லுக்கே மெயில் அனுப்பியிருக்க, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. உங்ககிட்ட என்கொயரி பண்ணனும், உடனே புறப்பட்டு வா. சரிங்க சார். எங்க சார் வரணும்? எந்த ஆபீஸ் சார்? ஆபீஸ்ல எல்லாம் இல்ல, வெளியே வச்சுதான் என்கொயரிய. நீ வழக்கமா டீ குடிப்பல, அதோட லெப்ட் திரும்பினா ஒரு திணல் இருக்கும், அங்க வந்துரு. அங்கதான் நான் இருக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், நான் யார்கிட்டயாவது சொல்லிட்டு சொல்றேன்ல, உடனே புறப்பட்டு வா. சார், எப்படி மிரட்டம் பாத்தியா? என்ன டிராமா இதெல்லாம்? ஏதாவது தப்பாச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவோம். பாத்துக்க, இந்த முறை எல்லாம் கரெக்டா நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க.